இதுவரைக்கும் பாப்பா தெரு மணியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ போல நான் புதிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கரண்ட் அவர்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இப்போ இன்றைய நடப்பு நூல்கள் தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை பேப்பரில் உள்ள முக்கியமான நடப்பு நூல் பற்றி பார்க்க போகிறோம். 31/1/2019 அன்றைய முக்கியமான நடப்பு நூல் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம நேற்று வந்து ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 78வது இடத்தை பிடித்துள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் இன்றைக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது அந்த 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 பட்டியலை வெளியிட்ட நிறுவனம் வந்து வாட்ச் டாக் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச நிறுவனம் வந்து அதை வெளியிட்ருக்கு. அதில் வந்து இது முக்கியமானது என்னென்னா, இந்த எந்த இதில் வந்து ஊழல்கள் குறைந்த அந்த இடத்துல வந்து எந்தெந்த நாடுன்னாட்டால் டென்மார்க் நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. இரண்டாவது இடத்தை வந்து நியூசிலாந்தும் மூன்றாவது இடத்தை சிங்கப்பூரும் பிடித்துள்ளது. டென்மார்க் ஃபஸ்ட்டு பிளேஸு, நியூசிலாந்து வந்து இரண்டாவது இடம், சிங்கப்பூர் வந்து மூன்றாவது இடம். அதுக்கப்புறம் வந்து கடைசி இரண்டு இடத்தை, அதாவது ஊழல்கள் அதிகமாக நடக்கும் இடத்துல, இது வந்து குறைவாக நடக்கும் இடம் வந்து இது, ஊழல்கள் வந்து அதிகமாக நடக்கும் நாடு எதுனட்டால் சோமாலியா மற்றும் சிரியா. இது வந்து ஊழல்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாடு வந்து சோமாலியா மற்றும் சிரியா. இது கடைசி இரண்டு இடங்களை பிடித்துள்ளது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நேற்று வந்து ஒரு சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஜிகேடுடைய வெப்சைட்டில் பார்த்தேன், அதை பற்றி சொல்கிறேன். தென்னிந்தியாவின் சிறு குறு தொழில் மாநாடு 2019 பெங்களூரில் நடைபெற்றது. தென்னிந்தியாவின் சிறு குறு தொழில் மாநாடு 2019 பெங்களூரில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் வந்து எஃகு உற்பத்தியில் ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி நம் இந்திய நாடானது இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. எஃகு உற்பத்தியில் ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. முதலிடத்தில் சீனா உள்ளது. இப்போ ஜப்பான் வந்து மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் முதல் முறையாக சேலம் மாவட்டத்தில் டிராஃபிக் ரோபா அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் முதன் முறையாக சேலம் மாவட்டத்தில் டிராஃபிக் ரோபோ அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏன்னா இப்போ நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் வந்து எல்லா ரோட்லையும் நிற்பாங்க, அது மாதிரி சிக்னலுக்கு வந்து இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து முதல் முறையாக டிராஃபிக் ரோபா அறிமுகப்படுத்தியுள்ளன. இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ஒரு புதுசாக ஒன்று இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக மதுரை அரசு பள்ளியில் ரோபோ ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக மதுரை அரசு பள்ளியில் ரோபோ ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் உலகின் மிக நீளமான எக்ஸ்பிரஸ் சாலை உபியில் அமைக்கப்பட உள்ளது. உலகின் மிக நீளமான எக்ஸ்பிரஸ் சாலை உபியில் அமைக்கப்பட உள்ளது. அந்த சாலையின் பெயர் வந்து கங்கா எக்ஸ்பிரஸ் சாலை. கங்கா எக்ஸ்பிரஸ் சாலை உத்தரப்பிரதேசம் மாநிலம். அதுக்கப்புறம் வந்து 94 ஆண்டுகள் பழமையான தமிழ் நாளிதழ் இன்றுடன் விடைபெற உள்ளது. எங்கு நாட்டா? மலேசியாவில். மலேசியாவில் வெளிவந்து கொண்டிருக்கும் 94 ஆண்டுகள் பழமையான தமிழ் நேசன் என்ற செய்தித்தாள் இன்றுடன் விடைபெற உள்ளது. இது வந்து நான் வந்து நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேடைய வெப்சைட்டில் பார்த்தேன். இது மாதிரி நான் அப்பப்போ சில அப்டேட்ஸும் கொடுத்து, நியூஸ் பேப்பர் இல்லாதும் வெளியே தாண்டி நான் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் தருவேன். சரி, வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் 3 இரட்டை சதங்களுக்கு சொந்தக்காரான ரோஹித் சர்மாவுக்கு இன்றைய போட்டி 200வது ஆட்டமாகும். அப்போ ரோஹித் சர்மாவுக்கு வந்து நியூசிலாந்துக்கு எதிராக 4வது ஒரு நாள் போட்டி அவருடைய 200வது ஆட்டமாகும். முதல் முறையாக பெரிய அளவிலான முன்னிலைப்புடன் 4-0 என்ற கிரிக்கெட் போட்டி தொடரை வென்று சாதனை படைக்கக்கூடும். ஏனெனில் 1967 முதலில் நியூசிலாந்து விளையாடி வரும், அது 1967 முதலிருந்து நியூசிலாந்தில் விளையாடி வரும் இந்திய அணி இருதரப்பு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடரை கடந்த 2009 3-1 என்ற கணக்கில் வென்றிருந்ததே சிறப்பம்சமாக இருந்தது. 2009 தான் 3-1 என்ற கணக்கில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால், அதாவது 1967
நம்ம வந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் மேட்ச் நடந்திருக்கு. அதில் வந்து 2009 மட்டும்தான் நியூசிலாந்தோட சொந்த மண்ணில் 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்திய வானூர்தி சங்க தலைவராக இந்துஸ்தான் கல்வி குழும தலைவர் தலைமை ஜெயல் அதிகாரி ஆனந்த் ஜேக்கப் வர்கீஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய வானூர்தி சங்க தலைவராக இந்துஸ்தான் கல்வி குழும தலைவர் தலைமை செயல் அதிகாரி ஆனந்த் ஜேக்கப் வர்கீஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது முக்கியமானதுதான், ஏன்னா தமிழ்நாட்டு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கணும்னா வேணுமே ஆர்ஆர்பி, இந்த ஆர்ஆர்பி ஜேஇ ஆர்பிஎஃப் இந்த மாதிரி எக்ஸாம் கேட்கலாம். நம் நாட்டில் அதிக போராட்டங்கள் நடைபெறும் மாநிலங்களில் அண்மை ஆண்டுகளாக தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிகிறது. அதாவது நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக போராட்டம் நடக்கும், ஏன்னா ஆண்டுக்கு சராசரியாக 20,000 போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் இப்பொழுது சராசரியாக ஆண்டுக்கு 30,000 போராட்டம் நடக்கு. ஏ அப்பா, இதுக்கு நம்ம போன வருஷம் வர 20,000 போராட்டம் நடந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் 30,000 போராட்டம் நடக்கும். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 71வது நினைவு தினத்தை முன்னிட்டு காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மரியாதை செலுத்தினார். இப்போ காந்திக்கு வந்து இது 71வது நினைவு தினம். அவரோட நினைவிடம் எங்கே இருக்குன்னாட்டாங்கன்னா டெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் இருக்குது. அது காந்தியின் நினைவிடம் எங்குள்ளதுன்னு கேள்வி கேட்டால், டெல்லியில் ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் உள்ளது. ஏன்னா எக்ஸாம்பிள் கேட்கலாம், காந்தி நினைவிடம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது ராஜ்காட், டெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் உள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வியாழக்கிழமை இன்று தொடங்குகிறது. இது வந்து பிப்ரவரி 13 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னை தொடங்கி பிப்ரவரி 13 வரை நடைபெறும். மூத்த எழுத்தாளரும் இசை விமர்சகருமான சாரு கேசி என்கிற எஸ்விஎஸ் வனாதன் சென்னையில் காலமானார். மூத்த எழுத்தாரும் இசை இமைச்சருமான சாரு கேசி என்கிற எஸ் விஸ்வநாதன் இன்று சென்னையில் காலமானார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு மே மாதத்தில் வெளிவரும் என தமிழக தேர்தல் ஆணையர் மாலிக் பராஸ்கோன் தெரிவித்துள்ளார். இது ஏன் எடுத்தோம்னா, தமிழக தேர்தல் அதிகாரி வந்து சத்யபிரதாப், தமிழக மாநில தேர்தல் ஆணையர் வந்து மாநில பராஸ்கான், ரெண்டும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அது தமிழக தேர்தல் அதிகாரி, இது தேர்தல் ஆணையர். இலங்கை தமிழ் எழுத்தாளர் ஐ சந்தனுக்கு பிரேம்சந்த் ஃபெல்லோஷிப் விருது புதன்கிழமை வழங்கப்பட்டது. ஆனால் பிரேம்சந்த் சொல்லி நம்ம 7th தமிழ்லேயோ 8th தமிழ்லேயோ இருக்குது, இந்த மொழி கவிஞர் பிரேம்சந்த்னு சொல்லி படிச்சுக்கோம். அவரோட நினைவாக வருஷம் வந்து பரிசு கொடுத்துட்டு வராங்க. அது வந்து இந்த ஆண்டு வந்து இலங்கை தமிழ் எழுத்தாளர் ஐ சந்தனுக்கு பிரேம்சந்த் ஃபெல்லோஷிப் விருது வழங்கப்பட்டது. இப்போ வந்து நேற்று வந்து இது கொடுத்தாங்க, சாகதிய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது 2018. இதுக்கு முன்னால் சாகதிய அகாதமி விருதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன்று சாகதிய அகாடமி விருது, ரெண்டு சாகதிய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது. இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மு யூசப் அவர்கள் சாகதிய அகாதமி மொழிபெயர்ப்பு விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அப்புறம் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ் கிருஷ்ணன் என்பவர் சாகதிய அகாடமி விருதுக்கு தேர்வுபட்டுள்ளார். அவர் வந்து இந்த எஸ் கிருஷ்ணன் என்பவர் வந்து என்ன சொல்லியிருக்கார், என்னதை பற்றினா சங்கீத நாதஸ்வர, அந்த நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் பற்றி அந்த நூலில் சஞ்சாரம் என்ற நூலில் வெளியிட்டுள்ளார். அதுக்காண்டி அவருக்கு வந்து அந்த விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பொது அறிவு இந்து தமிழ் திசையில் உள்ளது. நமது இறப்பை மிக்சி போல செயல்பட்டு உணவை செருகி செய்கிறது. இறப்பையில் உள்ள ஃபெரட்டைல் செல்கள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரந்து உணவை
செரிக்க உதவுகிறது. திட உணவு 4 மணி நேரமும் திரவ உணவு 40 நிமிடங்கள் மட்டுமே இறப்பில் தங்குகின்றன. மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்தமான பஜனை பாடல் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம், ஒருவேளை கேட்கலாம். அதுக்காண்டி இதை எடுத்தேன், ரகுபதி ராகவ ராஜாராம். மகாத்மா காந்திக்கு பிடித்தமான பஜனை பாடல் ரகுபதி ராகவ ராஜாராம். இதுதான் இன்றைக்குள்ள முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். இது மாதிரி நான் கன்னட பேஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாகவோ ஆயிரப்பு ரிலேட்டடாக நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.